வணக்கம். இன்று ஒரு அருமையான கேள்விக்கு பதிலளிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நேயர் கேட்டிருக்கார், அவரோட இடத்துக்கு பத்திரம் அவர் பெயரில் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, பத்திரம் அவர் பெயரில் இருக்குது, ஆனால் பட்டா வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பெயரில், ஒரு தேர்டு பர்சன் பெயரில் இருக்குது. பட்டா இருக்குது, ஆனால் பத்திரம் அவர் பெயரில் தான் இருக்குது. அந்த இடத்தை அனுபவமும் இவர் தான் செய்து வருகிறார். இப்போ வந்து பத்திரம், அந்த பத்திரம் பண்ணது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த இடத்தை விலைக்கு வாங்கி கிரய பத்திரமும் இவர் பெயருக்கு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, பட்டாவை இவர் பார்க்கவே இல்லை. இவர் பேரில் மாற்றவும் இல்லை, யார் பேரில் இருக்குன்னு பட்டாவை பார்க்கலை. தற்சமயம் தனது பெயருக்கு அந்த பட்டாவை, அந்த இடத்திற்குரிய பட்டாவை தனது பெயருக்கு மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும்போது செக் பண்ணுறாரு. அந்த சொத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பெயரில் அந்த இடத்திற்குரிய பட்டா இருக்குது. இப்போ பயப்பட்ட இவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அந்த மூன்றாவது நபர் பெயரில் இருக்கக்கூடிய பட்டாவை ரத்து செய்துவிட்டு, கேன்சல் செய்துவிட்டு, தனது பெயருக்கு பட்டாவை எப்படி மாற்றுவது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கார். உண்மையிலேயே இது ஒரு நல்ல கேள்வி தான். இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்பு ஒரு விழிப்புணர்வாக எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, உங்கள் பெயருக்கு வந்து விலைக்கு வாங்கி ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா, பத்திரம் பதிவு செய்த உடனேயே தயவு செய்து உங்கள் பெயருக்கு வந்து பட்டா மாறுதலுக்கான அனைத்து வேலைகளையும் செய்யுங்க. கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் அந்த காலதாமதத்தை கவனிக்காமல் உங்கள் பெயருக்கு வந்து பட்டாவை மாற்றிவிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பானது. சரி, இப்போ இவரோட கேள்விக்கு வரேன். இவர் வந்து பத்திரம் அவர் பெயரில் இருக்குது, பட்டா வந்து மூன்றாவது நபர் பெயரில் இருக்குது. ஸோ அந்த பட்டாவை ரத்து செய்துவிட்டு தனது பெயருக்கு பட்டாவை மாற்றணும். இப்போது பட்டாவை வந்து இவர் நினைத்த மாதிரி உடனடியாக ரத்து பண்ண முடியுமா அப்படின்னா, முடியாது. ஒன்றும் இல்லை, உங்கள் பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா பணம் இருக்குது, அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவர் பாக்கெட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட அந்த 100 ரூபா பணத்தை கேட்டால் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், பிரச்சனை செய்வார். அதே மாதிரி உங்கள் இடத்துக்கு தவறுதலாக ஒரு மூன்றாவது நபர் பெயரில் பட்டா வழங்கப்பட்டாலும் அதை நீங்கள் நினச்ச மாதிரி உடனடியாக போய் ரத்து பண்ண முடியாது. அதற்கான ப்ரொசீஜர் இருக்குது. ஏன்னா அவர் பேரில் பட்டா வரவுமே அவருக்கு ஆசை வந்துவிடும், கண்டிப்பாக அந்த இடத்தை, உங்கள் இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவர் முயற்சி செய்வார். அப்போ நீங்கள் சட்டப்படியாக அவர் பெயரில் வழங்கப்பட்ட அந்த பட்டாவை ரத்து செய்து உங்கள் பெயருக்கு பட்டாவை மாற்றணும். இப்போது சட்டப்படியாக அந்த பட்டாவை ரத்து செய்ய நீங்கள் முதலில் என்னென்ன ஆவணங்களை உங்களுக்கு தயார் செய்யணும், உங்கள் கையில் வச்சுக்கணும் அப்படின்னா, முதலில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பத்திரத்தை எடுங்க. அதற்கு பிறகு நீங்கள் ஒருத்தர்கிட்ட அந்த சொத்தை வாங்கியிருப்பீங்களே, அவரோட பத்திரம் தான் உங்களுக்கு மூலப்பத்திரம். ஸோ அந்த மூலப்பத்திரத்தை எடுங்க. இசி வந்து ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் கூட போட்டுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 40 வருஷத்துக்கு இசி வில்லங்க சான்று எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ மூன்றாவது நபர் பெயரில் அந்த பட்டா இருக்குல்ல, அந்த பட்டா வந்து யார் பெயர்லேருந்து இவர் பெயருக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் விஏஓ ஆஃபீஸோ தாலுக்கா ஆஃபீஸோ போயிட்டு உங்கள் சொத்து விவரங்களை கூறி உங்கள் சொத்துக்கு 10:1 சிட்டா கொடுங்க, சிட்டா அடங்கல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதாவது 10:1 சிட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது கொடுப்பாங்க. 10:1 சிட்டா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். 10:1 சீட்டாக வந்து நீங்கள் விஏஓ ஆஃபீஸ் போயிட்டால் கொடுப்பாங்க. அதில் என்ன விவரம் இருக்கும் அப்படின்னா, ஒரு சொத்துக்கு யார் யார் பேர்லலாம் பட்டா மாறி வந்திருக்கு, கடைசியாக யார் பெயரில் பட்டா இருக்குது, அவருக்கு யார் பெயரிலிருந்து பட்டா மாறுதல் நடைபெற்றது அப்படிங்கிற முழு விவரமும் இருக்கும். இப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பெயரில் பட்டா இருக்கும்போது, ஸோ அந்த நபருக்கு வழங்கப்பட்ட பட்டா யார் பெயரிலிருந்து மாற்றப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் அறியலாம். ஸோ இந்த விவரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இசி போடுங்க, வில்லங்கம் போடுங்க, ஒரு 40 வருஷத்துக்கு போடுங்க அப்படின்னு சொன்னேன் அல்லவா. ஸோ அந்த இசி படி உங்கள்கிட்டேருந்து இவர் மூன்றாவது நபர் பேருக்கு பட்டா மாறலை, அப்போ உங்களை விட்டுருங்க. நீங்கள் ஒருத்தர்லேருந்து சொத்து வாங்கினீங்கல்ல, அவர் பெயர்லேருந்து இந்த மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அவர் பெயரில் அப்படி மாறி இருந்துச்சு, உங்களுக்கு விற்பனை செய்தவர் பெயரிலிருந்து தவறுதலாக இந்த மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு விற்பனை செய்தவரோட பத்திரம் உங்களுக்கு மூலப்பத்திரம். ஸோ அந்த மூலப்பத்திரத்தினுடைய நகல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விற்பனை செய்தவர் பெயரிலிருந்து இந்த மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறுதல் ஆகலை, இந்த உங்களுக்கு விற்பனை செய்தவர் அவர் பெயருக்கு பட்டாவே மாறுதல் செய்யலை அப்படின்னா, அவர் ஒருத்தட்டேருந்து வாங்கியிருப்பார்ல, ஸோ அவர் பெயரிலிருந்து இந்த மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறி இருக்கான்னு பாருங்கள். இப்படி தொடர்ச்சியாக உங்கள் இசி படி யார் பெயரிலிருந்து இந்த மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறி இருக்கோ அந்த நபரின் பெயரில் இருக்கக்கூடிய பத்திரத்தினுடைய நகல் எடுத்துக்கோங்க.
ஸோ நான் சொன்ன மாதிரியே இசி வந்து ஒரு 40 வருஷத்துக்கு போடுங்க. இசி படி யார் பெயரிலிருந்து இந்த மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறி இருக்கோ அந்த நபரினுடைய பத்திர நகலை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இசி படி இந்த நபர் பெயரிலிருந்து இந்த நபர் பெயருக்கு மூன்றாவது நபர் பெயருக்கு போலியாக அல்லது தவறுதலாக பட்டா மாறிவிட்டது அப்படிங்கிறத நிரூபணம் செய்யலாம். ஏன்னா இசி படி பத்திரப்படி நீங்கள் தான் கடைசி உரிமையாளர், உங்கள்கிட்ட தான் அனுபவமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இசி ரெக்கார்டில் சம்மந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக நிரூபணம் செய்யலாம். இதை நீங்கள் எடுத்துட்டீங்க, எடுத்துட்டால் நிரூபணம் செய்ய முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஆவணத்தினுடைய நகல்களை இணைத்து ஒரு மனுவை ப்ராப்பராக தயார் செய்து எழுதி, ஸோ இந்த மாதிரி இசி படி நான் தான் கடைசியான உரிமையாளர், என்னிடம்தான் இந்த நிலத்தினுடைய அனுபவமும் இருக்கிறது, பொசஷனும் என்னிடம்தான் இருக்கிறது, இந்த இசி ஆவணத்தினுடைய நகலையும் இணைத்துள்ளேன், இசி படி சம்பந்தமே இல்லாத இசியில் என்ட்ரியாகாத ஒரு மூன்றாவது நபர் பெயருக்கு பட்டா மாறி இருக்கிறது அப்படிங்கிறத அந்த மனுவில் எழுதி, அந்த மூன்றாவது நபரில் மாறியுள்ள அந்த பட்டாவை ரத்து செய்து எனது பெயருக்கு புதிய பட்டாவை மாற்றம் செய்து வழங்க வேண்டும் என்று ஒரு மனுவை எழுதி யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, ஆர்டிஓ கோட்டாட்சியற்ற கொடுக்கணும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, தாசில்தார்கிட்ட கிடையாது, கோட்டாட்சியற்ற கொடுக்கணும். ஸோ கோட்டாட்சியருக்கு தான் பட்டாவை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது, வட்டாட்சியருக்கு பட்டாவை வழங்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே இருக்குது. ஸோ இப்போ கோட்டாட்சியற்ற கொடுத்துட்டீங்க, ஆர்டிஓ கோர்ட்டில் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி மூன்றாவது நபர் என் சொத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஈஸியில் என்ட்ரியே ஆகாத ஒரு மூன்றாவது நபர் பேரில் பட்டா இருக்குது, அதை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துட்டீங்க. இப்போது ஆர்டிஓ என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் மனு கொடுத்துட்டீங்கல்ல, அந்த மனுவில் உள்ள அந்த மூன்றாவது நபருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பார், ஒரு அழைப்பானையே கொடுப்பார். ஸோ இந்த மூன்றாவது நபர், அந்த பட்டா இருக்கக்கூடிய மூன்றாவது நபருக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவார், நீங்களும் போவீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்கள் முறையாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை, அந்த மூன்றாவது நபர்கிட்ட கண்டிப்பாக ஒரு ஆவணமும் இருக்காது. ஏனென்றால் அது வந்து தவறுதலாக வழங்கப்பட்டா எந்த ஒரு உரிமை சாசனம் உரிமை ஆவணத்தின் அடிப்படையிலும் அவருக்கு வந்து பட்டா வழங்கப்படலை, அது வந்து தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டா. ஸோ இந்த விசாரணையில் கண்டிப்பாக ஊர்ஜிதமாயிரும், உண்மை வந்து கண்டுபிடிக்கப்படும், அது வந்து தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்படும். ஆர்டிஓ விசாரணை அடிப்படையில் ஆர்டிஓ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த மூன்றாவது நபர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பட்டாவை ரத்து செய்து ஒரு ஆணையிடுவார். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு உங்களுக்கு புதிய பட்டா வழங்க வேண்டும் என்று, புதிய பட்டா மாற்றம் செய்து உங்கள் பெயருக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு ஆணையினை உத்தரவினை ஆர்டிஓ கோட்டாட்சியர் வந்து தாசில்தாருக்கு வழங்குவார். இந்த உத்தரவை பெற்றுக்கொண்ட தாசில்தார் உங்களுக்கு புதிய பட்டாவை வழங்குவார். இப்படித்தான் உங்கள் சொத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பெயரில் பட்டா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி முறையை பயன்படுத்தித்தான் அந்த பட்டாவை ரத்து செய்து உங்கள் பெயருக்கு புதிய பட்டாவை வாங்க முடியும். ஸோ இப்போ ஆர்டிஓ விசாரணையில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா, நீங்கள் டிஆர்ஓட்ட போகலாம், மாவட்ட ஆட்சியற்ற போகலாம், இல்லை கடைசியாக இறுதியாக நீதிமன்றம் மூலமாகவும் சரி செய்ய முடியும். இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.